ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. பாவம் எல்லாருடைய இருதயங்களையும் அசுத்தமாக்கியது. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்த தாவீது விபச்சாரமும் கொலையும் செய்து தன்னுடைய இருதயத்தை அசுத்தமாக்கி கொண்ட போது கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை அவனிடத்தில் அனுப்பி அவன் செய்த பாவத்தை உணர்த்தினார். அப்போது தாவீது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக புல்லாங்கானதை நடப்பித்தேன். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று சொல்லி பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்ததை 51 வாசிக்கிறோம். 1 Kings 15:5 சொல்லுகிறது, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் என்று. பழைய ஏற்பாட்டில் கொலை செய்வது பாவம், புதிய ஏற்பாட்டில் நியாயமில்லாமல் கோபித்து கொண்டாலே பாவம். பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்வது பாவம், புதிய ஏற்பாட்டில் இச்சையோடு பார்த்தாலே பாவம். கோபம் வருவதால் மனுஷன் கொலை செய்கிறான், இச்சை உண்டாவதால் மனுஷன் விபச்சாரம் செய்கிறான். கோபமும் இச்சையும் இருதயத்தில் உண்டானால் அது கொலை விபச்சாரம் என்கிற பெயரில் சரீரத்தின் செயல்களாக வெளிப்படுகிறது. சரி, பாவமில்லாத இருதயமாக நம்முடைய இருதயத்தை நாமே சுத்தமாக்கி கொள்ள முடியுமா? முடியாது. முடியும் என்றால் இயேசுவானவர் சிலுவையில் மரித்தது வீணாயிருக்குமே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இயேசுவானவர் உங்களுடைய பாவங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். அவருடைய இரத்தம் உங்களுடைய இருதயங்களை சுத்தமாக்கும். அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமல்ல, அவரால் உண்டாகிய உங்கள் விசுவாசத்தினாலும் உங்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்குகிறார். இயேசுவானவர் என்னுடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களையெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று விசுவாசித்து பாவங்களை விட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிற அத்தனை பேருடைய இருதயங்களும் சுத்தமுள்ளதாகத்தான் இருக்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாமல்